வணக்கம் நேயர்களே, உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் வசம் உள்ள பகுதிகளில் அரசு படைகள் நடத்திய தாக்குதலில் 200க்கும் மேற்பட்டோர் பலி, மாலத்தீவில் அவசர நிலை, அமெரிக்காவின் ராணுவ திறனை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் உறுதி, மற்றும் தென்கொரியாவில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளின் கோலாகல தொடக்க விழா உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சிரியாவில் கடந்த 8 காலமாக தொடரும் உள்நாட்டு போருக்கு தீர்வு காண சென்ற வாரம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற சூழலில் தற்போது அரசு படைகளின் தாக்குதல்களில் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள பகுதிகளில் அரசு படைகள் நடத்திய தாக்குதலில் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கடந்த 8 சிரியாவில் தொடரும் உள்நாட்டு போரில் இதுவரை 1000 மக்கள் உயிரிழந்திருப்பதோடு லட்சக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளையும் உடைமைகளையும் இழந்துள்ளனர். தலைநகர் டமாஸ்கசுக்கு அருகே உள்ள கவுதா பகுதி அரசு படைகள் நடத்திய தாக்குதல்களால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இங்கு உணவு மற்றும் மருந்து பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கவுதாவின் பல பகுதிகளில் அரசின் போர் விமானங்கள் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்று சிரியாவில் செயல்படும் மனித உரிமை முகமை தெரிவித்திருந்த போதிலும் சிரியா நாட்டு ராணுவம் இது குறித்து எந்த கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. சிரியா பிரச்சினை குறித்து பேசிய பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் லேட்ரியன், ஈரானும் துருக்கியும் சிரியாவில் தலையீட்டை உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டில் அவர்களது நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறிய செயல்களாக உள்ளன என்றார் அவர். இதற்கிடையே இப்பகுதிகளில் மனிதாபிமான உதவி சென்று சேர்ந்திட சிரியாவில் குறைந்தபட்சம் 1 சண்டை நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று ஐநா கூறியுள்ளது. எனினும் இதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமல்ல என்று ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது. மனிதாபிமான உதவியை சென்று சேர்த்திட உரிய அனுமதி தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று அதற்குரிய முகமைகள் கூறியிருப்பதோடு, தற்போது அனுமதி வழங்கப்பட்டாலும் சண்டை சூழல் நிலவுவதால் மனிதாபிமான உதவிகளை சென்று சேர்ப்பது கடினம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். சிரியாவில் நிலவும் பிரச்சினை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டதாக ஐநாவின் மனித உரிமை ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து பேசிய அம்முகமையின் செய்தி தொடர்பாளர், கடந்த 1 அரசு படை தாக்குதல்களில் உயிரிழந்த 270க்கும் மேற்பட்ட பொதுமக்களில் குழந்தைகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருப்பதாகவும், இதனையடுத்து மாபெரும் மனிதாபிமான பிரச்சினை இங்கு எழுந்துள்ளதாகவும் கூறினார். மொத்தத்தில் கடந்த சில வாரங்களாக ஜெனீவா மற்றும் கோச்சியில் நடந்த பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் தீர்வு ஏதும் எட்டப்படாத சூழ்நிலையில் அரசு படைகள் நடத்திய தாக்குதலில் 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிரியா பிரச்சினை எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது தற்போதைய சூழலில் கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்திய பெருங்கடல் நாடான மாலத்தீவுகளில் நிலவும் அரசியல் குழப்பத்தின் உச்சகட்டமாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பிரச்சினையை தீர்க்க ஐநா அல்லது குறிப்பிட்ட சில நாடுகளின் தலையீடு தேவைப்படுமா என்பது விவாதப் பொருளாகியுள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவுகளில் நிலவும் அரசியல் குழப்பத்தின் உச்சகட்டமாக தற்போது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அரசு படைகள் உச்சநீதிமன்றத்தின் வளாகத்தை சுற்றி வளைத்ததாக எதிர்க்கட்சியினர் கூறியுள்ளனர். சிறை பிடிக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர்களை விடுவிக்குமாறு கடந்த சில நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த அதிபர் யாமினின் அரசு மறுத்ததை அடுத்து அந்நாட்டில் அரசியல் குழப்பம் நிலவி வருகிறது. ஐநா சபை மற்றும் இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மாலத்தீவுகள் அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் அதிபரின் அவசர நிலை பிரகடனம் சர்வதேச நாடுகளில் விமர்சனத்திற்குள்ளாகியது. இப்பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், மாலத்தீவுகளில் அவசர நிலை உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதுமட்டுமல்லாது குடிமக்கள் மற்றும் நீதித்துறை உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் அரசு உறுதி செய்ய
வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்தியா, பிரிட்டன், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மாலத்தீவுகளுக்கு செல்வதை தங்களது குடிமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளன. இப்பிரச்சினைக்கிடையே மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் சயீத் சீனாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இச்சூழலில் இப்பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீனா இப்பிரச்சினையில் ஐநாவின் தலையீட்டை நிராகரித்துள்ளது. எனினும் சம்பந்தப்பட்டவர்களுக்கிடையே சமாதான பேச்சுவார்த்தைகளில் தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் சீனா கூறியுள்ளது. அதே நேரத்தில் மாலத்தீவுகளின் உள்நாட்டு பிரச்சினையில் தலையிடுவதை சீனா விரும்பவில்லை என்பதையும் அந்நாடு தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே தற்போது கொழும்பில் உள்ள மாலத்தீவு எதிர்க்கட்சித் தலைவர் முகமது நசீம் இப்பிரச்சினையில் இந்தியா ராணுவ தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து நசீப் இவ்வருடம் நடைபெற இருக்கும் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா யாங்சாங் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. தொடக்க விழாவில் போட்டிகள் மீதான கவனத்தை விட பங்கேற்ற தலைவர்களுக்கிடையேயான அரசியல் கருத்து வேறுபாடுகள் உலக அளவில் தலைப்புச் செய்தியாயின. தென்கொரியாவில் யாங்சாங் நகரில் தொடங்கிய குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் உலகெங்கிலும் உள்ள விளையாட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது என்றாலும் தொடக்க விழாவில் பங்கேற்ற தலைவர்களின் சர்ச்சைக்குரிய அரசியல் நிலைப்பாடு உலக அளவில் தலைப்புச் செய்தியானது. 92 நாடுகளைச் சேர்ந்த 3000 மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இதற்கு முன்னதாக 1998 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் தென்கொரிய தலைநகர் சியோலில் நடைபெற்றது என்றாலும் முதன் முறையாக குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தென்கொரியாவில் தற்போது நடைபெறுகின்றன. தொடக்க விழாவிற்கு முன்னதாக தென்கொரியாவின் பல பகுதிகளில் வலம் வந்தது ஒலிம்பிக் ஜோதி. கொரிய தீபகற்பத்தில் உள்ள தென்கொரியா மற்றும் வடகொரியா நாடுகளின் வீரர்கள் தொடக்க விழாவில் ஒரே கொடியை ஏந்தி வலம் வந்து வரலாறு படைத்தனர். இதற்கு முன்னதாக ஏதென்ஸ், டூரின், சிட்னி ஆகிய நகரங்களில் இதுபோன்ற காட்சி காண கிடைத்தது. ஒலிம்பிக் போட்டிகளின் போது நடந்த இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகளை சீர் செய்வதற்கான முதற்படியாக இருக்கக்கூடும் என்றும் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். எனினும் அணு ஆயுத திட்டத்தை கைவிட வடகொரியாவிற்கு தரப்படும் அழுத்தத்தை சற்றே தளர்த்திடவே வடகொரியா இதுபோன்றதொரு ஏற்பாட்டிற்கு உடன்பட்டிருப்பதாகவும் கருத்துகள் வெளியாகியுள்ளன. தொடக்க விழாவில் தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன் விளையாட்டுகளை தொடங்கி வைத்த போது அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் இன் சகோதரி யோ யாங் பங்கேற்றது உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. எனினும் வடகொரிய குழுவினர் பங்கேற்ற விருந்து நிகழ்ச்சியில் அமெரிக்க துணை அதிபர் பென் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஒலிம்பிக் போட்டிகளின் போது வடகொரியாவின் ஒத்துழைப்பு உலக நாடுகளை ஏமாற்றும் ஒரு நாடகம் என்றே கருதப்படுகிறது. இதுகுறித்து பேசிய அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் அணு ஆயுத ஏவுகணை திட்டங்களை கைவிடுவதற்கு வடகொரியாவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படும் என்றார். மேலும் வடகொரியாவைச் சேர்ந்த 22 வீரர்கள், 24 அதிகாரிகள் மற்றும் 21 ஊடகவியலாளர்கள் தென்கொரியாவை சென்றடைந்துள்ளதை அடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வடகொரிய காவல்துறை அதிகாரிகள் உடன் சென்றுள்ளனர் என்பது கூடுதல் தகவல். இதற்கிடையே தென்கொரியாவில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ள 47 ரஷ்ய விளையாட்டு வீரர்களின் மேல்முறையீட்டு மனுவை சர்வதேச ஒலிம்பிக் குழு நிராகரித்துள்ளது. எனினும் தனிப்பட்ட முறையில் ரஷ்யாவைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் இப்போட்டிகளில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒலிம்பிக் விளையாட்டுகள் நடைபெறும் யாங்சாங் நகரத்திற்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு வீரர்களுக்கான குடியிருப்பு பகுதியில் விளையாட்டு வீரர்களை சந்தித்து பேசினார் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பாஸ். பனிச்சறுக்கு விளையாட்டின் மையமாக கருதப்படும் அல்பைன் சென்டர் விளையாட்டு வீரர்களை வரவேற்க தயாராக உள்ளது. இங்குள்ள பனிச்சரிவுகள் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இம்மாதம் 25 வரை இங்கு 5 விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. விளையாட்டுகளை ஒட்டி யாங்சாங் நகர் புது பொலிவு பெற்றுள்ளது. இத்தோடு இந்நகரின் உள்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கொரிய தீபகற்பத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் அமைதி காணவும் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஆதரவு தர வாட்டிகன் தயாராக இருப்பதாக போப் பெருந்தகை கூறியுள்ளார்.
வாட்டிகனில் பேசிய அவர், சர்வதேச சமுதாயம் அமைதி முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். அமெரிக்காவின் ராணுவ திறனை குறைத்து மதிப்பிடக்கூடாது, அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ். ஜெர்மனியில் புதிய அரசு அமைக்க வழிவகுக்கும் ஒப்பந்தம். அடுத்த மாதம் நடைபெறும் ரஷ்ய அதிபர் தேர்தலில் அதிபர் புட்டின் சுயேட்சை வேட்பாளராக போட்டி மற்றும் துருக்கி அதிபர் எர்டோகன் போப் பெருந்தகையோடு சந்திப்பு உட்பட பல செய்திகளை கொண்டது இந்த தொகுப்பு. அமெரிக்காவின் ராணுவ திறனை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் கூறியுள்ளார். தென்கொரியாவில் அமெரிக்க ராணுவ வீரர்களிடையே பேசிய அவர், அனைத்து வாய்ப்புகளும் அமெரிக்காவின் முன் இருப்பதாக கூறினார். அமெரிக்கா எந்த நிலைக்கும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். வடகொரியாவின் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு அந்நாட்டின் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் கூறியுள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பேசிய அவர், வடகொரியா தனது அணு ஆயுத திட்டத்தை முழுமையாக கைவிடும் வரை அந்நாட்டிற்கு தொடர்ந்து அழுத்தம் தரப்படும் என்று கூறினார். வடகொரியாவை கையாள்வதில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு வழங்கியதற்கு வெனிசுலாவிற்கு நன்றி தெரிவித்தார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் டில்லர்சன். அதே நேரத்தில் வெனிசுலா அதிபர் மடுரோவின் சர்வாதிகார போக்கு தொடருமேயானால் எண்ணெய் துறை சார்ந்த பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். வடகொரியா மீது விதிக்கப்பட்டிருக்கும் பொருளாதார தடைகளை சீனா உரிய முறையில் செயல்படுத்தி வருவதாக அந்த நாடு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களை நிறைவேற்றுவதை சீனா தனது சர்வதேச கடமையாக கருதுவதாக அந்நாட்டின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இலங்கையின் 70வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. பாதுகாப்பு படைகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு பேசிய அதிபர் மைத்ரிபால சிறிசேனா, பொருளாதார கலாச்சார சுதந்திரம் பெறும்போதுதான் ஒரு நாடு முழுமையான சுதந்திரம் பெற்றதாக கருதப்படும் என்றார். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்றனர். ஜெர்மனியில் பல மாதங்கள் தொடர்ந்த அரசியல் குழப்பத்திற்கு பிறகு ஆளும் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் மற்றும் சோசியல் டெமோக்ராட்டிக்ஸ் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி 12 ஆண்டுகள் அதிபராக இருந்த ஏஞ்சலா மெர்க்கல் தொடர்ந்து இந்த பதவியை வகிப்பார். பொருளாதாரம், பாதுகாப்பு, வேளாண்மை, கல்வி ஆகிய துறைகளுக்கு கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியனைச் சேர்ந்த அமைச்சர்களும், வெளியுறவு, நிதி, தொழிலாளர் நலன், நீதி மற்றும் சுற்றுப்புறச் சூழல் ஆகிய துறைகள் சோசியல் டெமோக்ராட்ஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் பொறுப்பு வகிப்பார்கள். ஒப்பந்தம் குறித்து பேசிய ஏஞ்சலா மெர்க்கல், நாட்டிற்கு நிலையான அரசை வழங்க விட்டுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது என்றார். இது குறித்து பேசிய சோசியல் டெமோக்ராட்ஸ் கட்சியின் தலைவர் ஷூல்ஸ், நிதிநிலை அறிக்கைக்கு தமது கட்சி உரிய கவனம் செலுத்த இருப்பதாக கூறினார். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர அந்த நோக்கத்தோடு ரஷ்ய அதிபர் புட்டினும் பாலஸ்தீன் அதிபர் முகமது அப்பாஸும் பேச்சுக்கள் நடத்தவிருப்பதாக ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் வரும் 12ஆம் தேதியன்று ரஷ்யாவின் கருங்கடல் நகரமான சோச்சியில் நடைபெறும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. சென்ற வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அதிபர் டிரம்பின் உரை குறித்து பல விமர்சனங்கள் வெளியாகின. விமர்சனங்கள் குறித்து கருத்து தெரிவித்த அதிபர், இந்த விமர்சனங்கள் நாட்டின் நலனுக்கு எதிரானவை என்று கூறினார். அமெரிக்காவில் செயல்படும் ரஷ்யாவைச் சேர்ந்த பல தொழில் அதிபர்களின் பட்டியலை அமெரிக்கா வெளியிட்டிருப்பது அவர்கள் சார்ந்த நிறுவனங்களை பாதிக்கும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. முன் எப்போதும் வெளியிடப்படாத இந்த பட்டியலை ஆராய்ந்த பின்னர் ரஷ்யா தனது கருத்துக்களை வெளியிடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகிய பிறகு இந்த அமைப்போடு பிரிட்டன் எது போன்றதொரு உறவை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை அந்நாடு முடிவு செய்ய வேண்டும் என்று பிரிக்லிஸ் சமாதான பேச்சுவார்த்தையின் பிரதிநிதியான மிஷல் பர்னியர் கூறினார். சுங்கவரி, ஒரே சந்தை முறை ஆகியவற்றை பற்றி பிரிட்டன் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். அடுத்த மாதம் 18ஆம் தேதியன்று ரஷ்யாவில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் அதிபர் புட்டின் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். ரஷ்ய தேர்தல் ஆணையம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. 2000வது ஆண்டு முதல் ரஷ்யாவில் பிரதமர், அதிபர் என தொடர்ந்து தலைமை பதவிகளை வகித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சோவியத் யூனியன் என்ற கூட்டாட்சி முடிவுக்கு வந்த பிறகு ரஷ்யா ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து உலக அரங்கில் அந்த நாட்டின் மேன்மையை புட்டின் நிலைநிறுத்தியதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். எனினும் புட்டினின் தலைமையில் ரஷ்யாவில் ஜனநாயகம் முடக்கப்பட்டிருப்பதாக அவரது எதிர்ப்பாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே எதிர்கட்சி தலைவர் லாவல்னி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை செய்யப்பட்டிருப்பது நினைவில் கொள்ளத்தக்கது.
துருக்கி அதிபர் எர்டோகன் போப் பெருந்தகையை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தினார். இஸ்ரேல் தலைநகரமாக ஜெருசலத்தை அறிவித்த அமெரிக்காவின் முடிவு, சிரியாவின் உள்நாட்டு போர் மற்றும் அகதிகளின் மனிதாபிமான பிரச்சினை ஆகியவை இந்த பேச்சுக்களின் முக்கிய கூறாக இருந்திருக்கக்கூடும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். உலகெங்கிலும் உள்ள பல அரண்மனைகள், கோட்டைகள், பிரம்மாண்ட கட்டிடங்கள், தேவாலயங்கள், இயற்கை வளங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க வளாகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்றாக விளங்குகிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள அஜந்தா குகை வளாகம். மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் மாவட்டத்தில் உள்ள அஜந்தா குகை வளாகத்தில் காணப்படும் சிற்பங்களும் ஓவியங்களும் உலக புகழ் பெற்றவையாகும். கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னதாகவே அஜந்தா குகை பகுதியில் சிற்பங்களும் ஓவியங்களும் நிர்மாணிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து 5 மற்றும் 6 நூற்றாண்டுகளில் புதிய சிற்பங்களும் ஓவியங்களும் இங்கு உருவாக்கப்பட்டன. அஜந்தா குகை வளாகம் பௌத்த சமய கலையில் ஒரு முக்கிய கூறாக விளங்குகிறது என்பது இந்திய கலை வரலாற்றின் தொன்மையை பறைசாற்றும் ஒரு பொக்கிஷமாகவும் உள்ளது. இங்குள்ள சிற்பங்களும் ஓவியங்களும் புத்த பெருமானின் பல்வேறு தியரிகளை பற்றிய வரலாற்றினை கூறும் ஜாதகா கதைகளை அடிப்படையாக கொண்டது என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தாகும். அஜந்தா குகை வளாகம் 1983 யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார சின்னமாக அறிவிக்கப்பட்டது. யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்தியாவில் உள்ள 40க்கும் மேற்பட்ட வளாகங்களில் அஜந்தாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் ஆளில்லா பயணிகள் விமானத்தின் முன்னோட்டம், மாஸ்கோ மற்றும் பாரிஸில் கடும் பனிப்பொழிவு, சிங்கப்பூரில் விமான கண்காட்சி, நியூயார்க்கில் அலங்கார அணிவகுப்பு, லண்டன் உயிரியல் பூங்காவில் கணக்கெடுப்பு மற்றும் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவிற்கான ஏற்பாடுகள் உட்பட பல செய்திகளை கொண்டது இத்தொகுப்பு. உலகின் முதல் ஆளில்லா பயணிகள் விமானம் சீனாவின் குவான்சோ நகரில் தனது சோதனை பயணத்தை மேற்கொண்டது. 1 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கக்கூடிய இந்த விமானத்தில் 100 கிலோ வரை எடையுள்ள ஒருவர் பயணிக்கலாம். இதுவரை 1000 முன்னோட்ட பயணங்களை மேற்கொண்ட இந்த விமானம் 1 வருடத்திற்குள் வர்த்தக ரீதியில் அறிமுகப்படுத்தப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தைவானின் ஹுவாலியான் நகரை தாக்கியது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.4 இருந்த இந்த நிலநடுக்கத்தினால் தங்கும் விடுதி சேதப்படுத்தப்பட்டு நெடுஞ்சாலைகளும் மூடப்பட்டன. இந்நிலநடுக்கத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் பலர் காணாமல் போயினர். தலைநகர் ஜகார்த்தா அருகே உள்ள போகார் பகுதியை தாக்கிய இந்த இயற்கை சீற்றத்தில் பல மரங்கள் வேரோடு சாய்ந்தன. 5000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இந்தோனேஷியாவில் 2007 ஏற்பட்ட வெள்ளத்தில் 50 பேர் உயிரிழந்தனர் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஏற்பட்ட பனிப்பொழிவில் அந்நகரின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டன. வானிலையின் காரணமாக ஈஃபில் கோபுரம் மூடப்பட்டதோடு தலைநகரின் பல வர்த்தக வளாகங்களும் செயல்படவில்லை. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ கடும் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டது. சாலைகள் எங்கும் பனிப்பாறைகள் அடுக்கடுக்காக காணப்பட்டன. இவற்றை நீக்குவதற்கு மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டனர். இம்மாதத்தின் முதல் வாரம் குழந்தைகள் மனநல வாரமாக அனுசரிக்கப்படுவதையொட்டி இங்கிலாந்து இளவரசர் வில்லியம்ஸின் மனைவி கேட் வில்லியம்ஸ் குழந்தைகள் மனநலம் பற்றிய காணொலி காட்சியை வெளியிட்டார். தங்களது தாய் டயானாவின் மறைவிற்கு பிறகு அவரது மகன்கள் வில்லியம்ஸ் மற்றும் ஹாரி உணர்ந்த மன அழுத்தத்தின் காரணமாக இவர்கள் இருவரும் குழந்தைகள் மனநலம் பற்றிய முனைப்பு இயக்கத்தை செயல்படுத்தி வருகின்றனர். ஜப்பான் இளவரசியும் தற்போதைய மன்னர் அகிஹிட்டோவின் பேத்தியுமான மேகோ சாமானியரான கோமுரோவை திருமணம் செய்து கொள்ளும் தனது திட்டத்தை சற்றே தள்ளி வைத்துள்ளார்.
மன்னர் ஹாக்கி ஹீட்டோ தனது அரச பொறுப்புகளில் இருந்து விடுபட்ட பிறகு திருமணம் செய்து கொள்ளவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். லண்டன் நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் வசிக்கும் உயிரினங்களை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. சிங்கங்கள் முதல் மீன் வகைகள் வரை சுமார் 20,000 உயிரினங்களை கணக்கெடுக்கும் பணி இவ்வுயிரியல் பூங்காவில் நடத்தப்பட்டது. சிங்கப்பூரில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் 50 நாடுகளைச் சேர்ந்த 100 நிறுவனங்கள் பங்கேற்றன. ஆசியாவின் மிக பெரியதும் சர்வதேச அளவில் மூன்றாவதாக கருதப்படுகிறது சிங்கப்பூர் விமான கண்காட்சி. எளிமையான அன்றாட உடைகளின் அலங்கார அணிவகுப்பு நியூயார்க்கில் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் 1990களில் நிலவிய ஆடை அலங்கார ரகங்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டன. இதையடுத்து மகளிருக்கான அலங்கார அணிவகுப்பும் நியூயார்க்கில் நடைபெறும் என்று தெரிகின்றது. கோபன்ஹேகனில் உள்ள உலகின் மிக பழமையான கேளிக்கை பூங்கா தனது 175வது ஆண்டை நிரம்பிக் கொண்டாடியது. இதையொட்டி இந்த பூங்கா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. 1955 ஆண்டில் டிஸ்னிலேண்ட் கேளிக்கை பூங்காவை உருவாக்குவதற்கு முன் வால் டிஸ்னி கோபன்ஹேகன் பூங்காவை பார்வையிட்டார் என்பது கூடுதல் தகவல். சர்வதேச திரைப்பட அரங்கில் உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுகளுக்கு நியமனம் செய்யப்பட்ட கலைஞர்கள் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள பிரெவர்லி ஹில்ஸில் ஒன்று கூடினர். த ஷேப் ஆஃப் வாட்டர் என்ற படம் அதிக எண்ணிக்கையிலான நியமனங்களை பெற்றிருக்கிறது. விருது வழங்கும் விழா அடுத்த மாதம் 4ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ளது. என்றும் போல் இன்றும் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பொதிகை news2007@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.